நம்முடைய ஊர்களில் பார்த்துருப்போம், சாமி சிலையெல்லாம் பார்த்துருப்போம், பயங்கர அப்படியே இந்த கையில் அருவாள், இந்த கையில் வேல்கம்பு, கீழே வந்து ஒரு ராட்சசனை கீழே போட்டு மிதிச்சிருப்பாங்க, ஒரு புலியில் இல்லைன்னா சிங்கத்தில் உட்காந்துருப்பாங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். ஊர் எல்லையில் வச்சுருப்பாங்க சிலையை, ஒரு மாதிரி உள்ளே நுழையும் போதே அதை பார்த்துட்டு தான் உள்ளே நுழையணும், அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா இயேசு கிறிஸ்து அப்படியே பரிதாபமாக சிலுவையில் ரத்தம்லாம் வடிய அப்படியே ஒரு பரிதாபமான ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இயேசு கிறிஸ்து தொங்குறதையும் பார்க்குறோம். வானத்தையும் பூமியும் படைச்சைய தேவன் ஏன் இப்படி தொங்குறாரு? நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது என்கிட்ட ஒரு என்னோடய ஸ்கூல்மேட்டு கேட்டான், எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. அவன் கேட்டான், என்னடா உங்கள் எங்களுடைய சாமியெலாம் பாரு எவ்வளோ பயங்கரமாக, கையில் அருவாள் இருக்குது, இப்படி கண்ணெல்லாம் பார்த்தா பயங்கரம், கண்ணை பார்த்தாலே நடுக்கமாக இருக்கும், அவ்வளோ கம்பீரமாக நிற்கிது, உங்கள் சாமி பாவம் அப்படி சிலுவையில் தொங்குறாரு, இவ்வளோ பவர் இல்லாத சாமியாவோட கும்பிட்றீங்க அப்படின்னு என்னை பார்த்து பரிதாபமாக கேட்டான். எனக்கு பதில் சொல்ல தெரில அந்த வயசில். ஸோ ஏன் அப்படி ஆண்டவர் தொங்குனார்? அவர் நினச்சிருந்தா ஒரு தடவை அந்த சிலுவையில் அடித்த டைமே ஒருத்தன் சொல்லுவான், நீ வந்து தேவனுடைய குமாரன்னா சிலுவையில் விட்டு இறங்கி வா அப்படின்வான். அப்பயாச்சும் ரோஷமாக ஆண்டவர் இறங்கி வந்திருக்க வேண்டியதானே, எல்லாரும் அப்படியே சிலுவையில் அடித்தவன் பூரா அப்படியே கீழே விழுந்து வணங்கியிருப்பானே அவனை, அவரை ஆண்டவரை. ஏன் ஆண்டவர் அதை செய்யலை ஏன் தெரியுமா? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு சின்ன பிள்ளைங்க சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு பிள்ளைங்க சண்டை போடுதுன்னா எதுக்கு சண்டை போடும்? மேக்ஸிமம் ஏதாச்சும் பொம்மைக்கு சண்டை போடும், இல்லைன்னா நோட் புக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுவாங்க. அவங்களை ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஈஸியாக சமாதானப்படுத்திடலாம், ஆளுக்கு ரெண்டு பேர் கையிலேயே சாக்லேட் எதையாக கொடுத்து சண்டை போட்டுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டலாம், அங்கே போய் அங்கே போய் விளாண்டுட்டு இருப்பாங்க, ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரெண்டு பிள்ளைங்களுக்குள்ளே சண்டை போந்துச்சுன்னா அதை தீர்க்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ ரெண்டு குடும்பத்துக்கு இடையில சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், ரொம்ப நாளாக புகஞ்சிக்கிட்டு இருந்திருக்கும், திடீர்னு மோதிப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அதை உட்கார வச்சு யார் காரணம் என்ன காரணம் யார் என்ன வார்த்தை பேசினாங்க, நீங்கள் உங்ககிட்ட கேளுங்க மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு சமாதானம் பேசி அதை சரி பண்ணணும். ஸோ ரெண்டு குடும்பத்துக்கு இடையில் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம், ரெண்டு ஊர் கடையில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சண்டை ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக ஆரம்பிச்சிருக்கும், வரப்பு தகராறு ஆரம்பிச்சிருக்கும், என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கும்போது இவங்க வீட்டை பற்றி அவங்க பேசியிருப்பாரா, அவர் வீட்டை பற்றி இவர் பேசியிருப்பாரா, கோவப்பட்டு அடிச்சிருப்பாங்க. அடித்தோடனே இவர் பண்ணால் இவர் என்ன பண்ணுவார், ஊர்லேருந்து நாலு பேரை கூட்டு வந்துருப்பார், இவங்க ஊர்லேருந்து அவர் அவங்க ஊர்லேருந்து நாலு பேர் கூட்டு வருவாங்களா, கைகளை பாயிருக்கும், அடித்தடையில் எவனாவது ஒருத்தர் செத்துருப்பான். உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊரில் ஒரு நம்ம ஊருக்காரன் ஒருத்தன் தலையை எடுத்துட்டான்டா, அவன் ஊருக்காரன் பத்து அவன் ஊரில் பத்து தலை உருளணும் அப்படி. ஸோ இந்த டைலாக்லாம் நம்ம நிறையா கேட்டுவேன். நானும் கிராமத்தில் வளர்ந்துவேன், மதுரை பக்கத்தில், எங்கள் ஊர் பக்கத்தில், நான் வந்து ரொம்ப கிராமம் பட்டிக்காட்டில் தான் பிறந்து வளர்ந்தது, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைலாக்லாம் அடிக்கடி கேட்டிருக்கேன். ஆகுனா வந்து டிராக்டரில் கம்பு கட்டை எல்லாம் வச்சு கிளம்பிடுவாங்க, எங்கள் ஊர் பக்கத்தில் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே உங்கள் ஊரும் அப்படி தான், திருநெல்வேலியும் அப்படி தான். நான் சப்போஸ் வெளிநாடுகளுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இந்தியா வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்கள் சொந்த ஊர் என்ன இந்தியாவில் அப்படின்னு கேட்பாங்க. நான் மதுரை அப்படின்னு, ஓ மதுரையா, அந்த கம்பு இது அருவாள்லாம் பின்னாடி வச்சுருப்பாங்களே அந்த ஊரானு, நீங்கள் எதுவும் வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா சினிமாவில் அப்படி காமிச்சு மதுரைனாலே அப்படி ஆயிடுச்சு, மதுரை திருநெல்வேலினாலே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வரப்பு தகராறு ஆரம்பிக்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடும். அதை கூப்பிட்டு ரெண்டு ஊரையும் சமாதானப்படுத்துறதுக்கு கலெக்டர் வரணும், பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வரணும், அப்போ தான் அதை சமாதானம் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இன்னும் மோசமான பிரச்சனைக்கு போவோம். ரெண்டு மாநிலத்துக்கு இடையில் தகராறு, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன தகராறு, காவிரி பிரச்சனை. எத்தனையோ வருஷமாக ஓடிட்டுருக்கு, அதுக்கு வந்து நிறையா வந்து கோர்ட்டு கேஸ் போகும், கோர்ட் கேஸில் ஒரு வழியாக ஜட்ஜ்மெண்ட் வரும். அப்பா ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு முடிஞ்சிடும் பார்த்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாநிலம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்வாங்க. உடனே வந்து ஜட்ஜ்மெண்ட் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேஸ் போடுவாங்க, அது ஒரு பத்து வருஷம் போகும். ஸோ இப்படியே இழுத்துட்டு இருக்கு கர்நாடகா பிரச்சனை, அதே மாதிரி ரெண்டு நாடுகள் கடையில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் காஷ்மீர் பிரச்சனை, இப்படியே இழுத்துட்டு இருக்குங்க. இவ்வளோ பிரச்சனை, பயங்கரமாக பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் ப்ராப்ளம். ஸோ சின்ன பிரச்சனை ஈஸியாக தீர்த்துடலாம், பெரிய பிரச்சனைக்கு ரொம்ப பெரிய முயற்சி தேவை. இப்போ நான் சொல்ல போகிற பிரச்சனை எல்லா பிரச்சனையும் விட பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரச்சனை, பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 40 வருஷம் இல்லை, 400 வருஷம் இல்லை, 4000 வருஷம் ஆச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது. மனுஷனை பூமியில் ஆண்டவர் படைச்சதுக்கப்புறம் 4000 வருஷம் கழித்து தான் தேவ தூதர்கள் வந்து இறங்கி சொன்னாங்களாம், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் பேரில் பிரியமும் உண்டாவதாக. அது வரைக்கும் பரலோகத்துக்கும் பூமிக்கும் விரோதங்க,
தேவன்கிட்ட மனுஷன் போக முடியாது. அது வரைக்கும் தேவன் வந்து அவங்க பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார், மனுஷன் தேவன்கிட்ட போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அந்த பிரச்சனை காரணம் என்ன? அப்போ எங்கே ஆரம்பிச்சிச்சு அந்த பிரச்சனை? மனுஷனுக்கும் கடவுளுக்கும் எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, கடவுள் எப்படிப்பட்டவர்? கடவுள் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தமானவர் இல்லையா? சொல்லுங்க, வேற எப்படிப்பட்டவர் கடவுள்? ஆமாம், பரிசுத்தமானவர், நீதி உள்ள தேவன், அன்புள்ள தேவன், சரியா, உண்மையுள்ள தேவன், இப்படி நிறையா இருக்கு. ஆண்டவரை பற்றி அப்படியே பக்கம் பக்கமாக சொல்லிட்டு போகலாம், அவருடைய நல்ல குவாலிட்டிஸை. சரி, அடுத்து மனுஷன் எப்படிப்பட்டவன்? அப்படியே உள்டா இல்லை, அப்படியே உள்டா மனுஷன், அப்படியே தலைகீழ். கடவுள் பரிசுத்தம் உள்ளவர்னா அவன் அசுத்தம் உள்ளவன் மனுஷன், கடவுள் நீதி உள்ளவர்னா அவன் அநீதி உள்ளவன், கடவுள் உண்மை உள்ளவர்னா மனுஷன் பொய்யன். வசனம் சொல்ல எந்த மனுஷனும் பொய்யன். ஸோ அப்படி எந்த மனுஷனா எல்லா மனுஷனையும் உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனையும் சேர்த்துன்னு சொல்ல எந்த மனுஷனும் பொய்யன். தேவன் ஒருத்தர் தான் நீதிபரர். ஸோ இப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் அப்படி மனுஷன் வந்து அப்படி ஒரு தேவன் தான் மனுஷனை படைச்சார், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லை? ஏசு கடவுள் தான் என்ன பண்ணார், மனுஷனை மண்ணிலேருந்து உருவாக்கி அவனுக்கு வந்து ஊதி ஜீவாத்மா ஆனான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. பார்க்கலாமா, ஆதியாகமம் 1:28 பாருங்க, சாரி 1:26 1:26 என்ன சொல்லுது வசனம் வாசிங்க. போதும் போதும், தேவன் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை, அதாவது கடவுள் தன்ன மாதிரியே தன்னோட ஜெராக்ஸ் மாதிரி உருவாக்குனாரா மனுஷனை, தன்னோட ஜெராக்ஸ் அப்படியே உருவாக்குனாரா ஆண்டவர். அப்படின்னா அவனும் கடவுள் மாதிரி தானே இருக்கணும், கடவுள் மாதிரி தான் சிந்திக்கணும், கடவுள் மாதிரி தான் பேசணும், கடவுள் மாதிரி தான் நடக்கணும், கடவுள் மாதிரி தான் பரிசுத்தமாக இருக்கணும், கடவுள் மாதிரி தான் நீதி உள்ளவனாக இருக்கணும். ஏன் மனுஷன் இப்படி தலைகளாக மாறினா அப்படின்னா, அதுக்கு ஒரு கதை வேதத்தில் உண்மையிலே நடந்த சம்பவத்தை வேதத்தில் எழுதி வச்சுருக்காங்க. வரலாறு, அது கதைன்னு சொல்ல முடியாது, வரலாறு. ஸோ எங்களுக்கு எங்கேயாச்சும் புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு கையை உயர்த்தி நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு புரியலன்னு கேட்டுருங்க, தயவு செஞ்சு கேட்டுருங்க. கடவுள் மனுஷனை உருவாக்கி என்ன பண்ணாராம், அவனை வந்து உருவாக்கும்போது எப்படி உருவாக்குனார் தெரியுமா? சும்மா சாதாரணமாக மிருகத்தை உருவாக்கி ஓட விட்ட மாதிரி ஓட விடலை. மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடி பூமியை கடவுள் 6 நாள் இது பண்ணார், திரும்ப புதுப்பிச்சார் பூமியை 6 நாள். ஒரு நாள் சூரிய சந்திரன் உருவாக்குனார், ஒரு நாள் 6 மலைகள், மீன், எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்குனார். உருவாக்கி 6ஆம் நாள் மனுஷனை படைச்சார். ஏன் மனுஷனை மொதல் நாளே படைக்கக்கூடாது? மனுஷன்தான் வந்து சுப்பீரியர், மனுஷன்தான் வந்து எல்லாத்துலேயும் உயர்ந்தவன் இல்லை, அப்போ மனுஷனை ஏன் முதலே படைக்கல ஆண்டவர்? எல்லாத்தையும் உருவாக்கிட்டே மனுஷனை படைச்சார் தெரியுமா? அவன் வந்த உடனே அவனுக்கு எல்லாமே கிடைக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும் எல்லாமே. அவனுக்கு உருவாக்குனே பசிக்குதா, அவனுக்கு பிடுங்கி சாப்பிட பழம் இருக்கணும் அவனுக்கு. அவனுக்கு தனியாக இருக்கிறானா, பக்கத்தில் விளையாடுறதுக்கு மிருகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கணும். 6 நாளைக்கு முன்னாடி உருவாயிருந்தால் எல்லாமே வெட்டிடமாக இருந்திருக்கும், அவன் பிறந்தவனே சோர்வடைஞ்சிருப்பான். மனுஷன் உருவாக்கப்பட்டவனே சோர்வடைஞ்சிருப்பான். ஆண்டவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் அழகான நதிகளை உருவாக்குனாருங்க. அவனுக்கு தாகம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அப்போ தானே, ஒரே ஒரு மனுஷன் தானே இருக்கான் பூமியில், ஒரு சின்ன பானையை உருவாக்கி அதில் வந்து ஒரு தண்ணியை ஊற்றி வச்சிருக்கூடாது ஆண்டவர். அப்பயே 3 நதிகளை உருவாக்குனாரான், பெரிய நதிகளை. ஒரே ஒரு மரம் போதாதா அவனுக்கு பழம் பிடிங்கி சாப்பிட்றதுக்கு? ஆனால் ஒரு பெரிய தோட்டத்தையே உருவாக்குனார் ஆண்டவர், அவ்வளோ அன்பு. அப்படி ஒரு பிறக்க வைக்கும்போது அவனை வந்து ஒரு ராஜ தோரணையோடு ஆண்டவர் வந்து பூமியில் இறக்குறார். அவ்வளோ அன்பாக, அவ்வளோ அழகாக ஆண்டவர் அவனை படைச்சிட்டு அவனுக்கு என்ன சொன்ன, அவன் என்ன தெரியுமா கொடுத்தாரு, அந்த பூமியோட அதிகாரத்தை கையில் கொடுத்தாரு. ஒரு பெரிய பங்களா கட்டி வச்சு அதில் வந்து காரு, டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் கொடுத்து, அந்த அந்த பங்களாவில் வேலை செய்கிற வேலைக்காரங்களெல்லாம் கொடுத்து அவனை கூப்பிட்டு இந்த பங்க எல்லாத்தையும் ஃப்ரீயாக நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சாவிக்கு, அந்த பங்களாவோட சாவி கொத்த ஒருத்தன் கையில் கொடுத்தா எப்படியோ அப்படி ஆண்டவர் கொடுத்தார். கொடுத்து இந்த வீட்டை நீ மேனேஜ் பண்ணிக்க, இந்த வீட்டை வந்து நீ பார்த்துக்க, நீ தான் அந்த வீட்டை பொறுப்படுத்தி எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த வீட்டை வந்து பூமியை வந்து ஆதாம் கையில் கொடுத்தாரு. அப்படி கொடுத்தும் என்னாச்சு தெரியுமா? ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரே அந்த கம்பெனி ஓனர் கிடையாது, அவர் கீழே கொஞ்சம் பேர் வேலை பார்ப்பாங்க, அவருக்கு மேலே ஒரு அதிகாரி இருப்பார், அவருக்கு வந்து இவர் கீழ்படியும், அவருக்கு இவர் கீழ்படிஞ்சால் தான் இவர் கீழே இருக்கவங்க இவர் கீழ்படிவாங்க. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை நான் மேலே அதிகாரி கீழ்படிய முடியாதுன்னு என்ன பண்ணுவாங்க கம்பெனி விட்டு ஓடுன்னு வரட்டி விட்டுருவாங்க. அதான் நடந்துச்சு, ஆதாம் தேவனுக்கு கீழ்படியலை. ஆதாம் என்ன நினச்சாரு, நான்
தனியாக வாழணும், நான் இந்த ஒரு சின்ன கீழ்ப்படுதல் கூட நான் தேவனுக்கு கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் ஒன்று சொன்னார், இந்த மரத்தில் இருக்க கனியை சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னார். ரொம்ப சிம்பிளான விஷயங்க. 99 விடுதலையை கொடுத்துட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு டெஸ்ட், அவ்வளோதான். அந்த ஒன்று கூட அவன் வந்து ஏற்றுக்க முடியலை. இல்லை, நான் தனியாக, நானே நன்மை தீமை என்னன்னு தெரிஞ்சு நானே வந்து ராஜாவாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை, நானே தேவனாக இருக்கணும்னு ஆசை வந்துச்சு. அப்படி தான் வந்து அந்த சர்ப்பம் சொல்லும், நீங்கள் சாப்பிட்டு இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா நீ தேவன் போல் ஆயிடுவ அப்படின்னு. ஸோ புரியுதா, எல்லாருக்கும் ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? அப்படி அந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு ஆசை வந்ததுனால, அவனே ராஜாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? ஓரான விரட்டி விட்டார் தோட்டத்தை விட்டு. ஸோ இப்போ என்னாச்சு, தோட்டத்தை விட்டு போனது மாத்திரம் இல்லை, யாரால் அவன் போனான் தெரியுமா? தோட்டத்தை விட்டு போ, மனுஷன் வந்து அவன் மீறுதல் பண்ணால் எல்லாம் சரி, அதுக்கு பின்னாடி ஒருத்தர் தான் யார் தெரியுமா? சாத்தான். வெரி குட். சாத்தான் இருந்து தான் என்ன பண்ணான், தூண்டி விட்டான். ஆதாம் ஏவாளை தூண்டி விட்டு பண்ணாங்களா? இப்போ என்னாச்சு தெரியுமா, மனுஷன் ஆண்டவர் சாவி கொத்து மனுஷன் கையில் கொடுத்துட்டாரு. கொடுத்ததை வந்து நீ சாவி கொத்தை கொண்டான்னு பிடிக்கிட்டு வரட்டலை. ஏன்னா அவன் வீடு, நீ உன்னை உனக்கு நான் கொடுத்தது, அன்பாக கொடுத்தது போ அப்படின்ட்டாரு. இந்த சாவி கொத்து எங்கே போயிடுச்சு தெரியுமா? சாத்தானுக்கு அடிமையானதுனால பிசாசு கைக்கு போயிடுச்சு சாவி கொத்து. அந்த சாவி கொத்தை அந்த சாவி கொத்தை இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வச்சு ஆட்டுறாங்க. சொல்கிறான் லூக்கா 4:5-7, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகளின் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தை இவைகளின் மகிமைகளையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்றான். ஸோ பிசாஸ் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. யார் ஒப்பு கொடுத்த? ஆண்டவராக கொடுத்தாரு? இல்லை. தேவனா பிசாசுக்கு பூமியை கொடுத்தாரு? இல்லை, மனுஷனுக்கு கொடுத்தாரு. ஆண்டவர் ஒரு வசனம் அழகாக இருக்குது, கர்த்தர் வானங்கள் கர்த்தருடையவைகள் பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார், மனுஷனுக்கு தான் கொடுத்தாரு. மனுஷன் என்ன பண்ணான், அவன் போய் பிசாசுக்கு அடிமையாகி ஒப்பு கொடுத்தான். அவனோட வலையில் விழுந்துட்டான். சுருக்கமாக சொல்லுவாங்க, அவனோட வலையில் விழுந்துட்டான். பிசாசு அவனுக்குரிய எல்லாத்தையும் பிடிங்கிட்டான். இதான் நடந்துச்சு. ஸோ இப்போ பைபிளே சொல்லுது என்ன தெரியுமா, அந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லி பிசாசு கொடுத்து, இன்னொரு இடத்துல பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படின்னு சொல்லுது. ஸோ பிசாசு கைக்கு எல்லாமே போயிடுச்சு. இப்போ என்னாச்சு, ஒரு பறவையை வந்து ஒரு வேட்டைக்காரன் கண்ணி வச்சு பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. ஒரு பறவையை ஒரு வேட்டைக்காரன் கண்ணி வச்சு பிடிச்சிட்டான், பிடிச்சி கையிலே வச்சுருப்பானா, என்ன பண்ணுவான், ஆ குழம்பு வச்சுருவானா, ஆ பையில் போட்டு கொண்டு போவானா, சரி வீட்டுக்கு கொண்டு போய் என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த பறவையை சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிட்ருவான், அந்த பறவையை வச்சுருக்கணும்னு நினச்சா என்ன பண்ணுவான் தெரியுமா, நல்ல ஒரு கூண்டு செஞ்சு அந்த கூண்டுக்குள்ள விட்டுருவான் அந்த பறவையை. மனுஷன் பிசாசு கையில் மாட்டிட்டான், கண்ணியில் சிக்கின மாதிரி, கண்ணியில் சிக்கின பறவை மாதிரி சிக்கிட்டான். அவனை என்ன பண்ணான் தெரியுமா, பிசாசு ஒரு கூண்டுக்குள்ளே போய் வச்சான். என்ன கூண்டு தெரியுமா, ஒரு சாதாரண கூண்டு இல்லைங்க, நல்ல கம்பினாலான கூண்டு, ஒரு கம்பி இல்லை, ரெண்டு கம்பியை முறுக்கி ஸ்ட்ராங்காக செஞ்ச கூண்டு. அந்த ரெண்டு கம்பி என்னன்னு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ரெண்டு கம்பியை முறுக்கி ஸ்ட்ராங்காக ஒரு கூண்டு செஞ்சு அந்த கூண்டுக்குள்ளே மனுஷனை வச்சான். இப்போ அந்த பறவை வந்து முட்டை போட்டு பெருகினாலும் சரி, எவ்வளோவோ பெருகினாலும் சரி, அந்த கூண்டு பெருசாகிட்டே போகும், அந்த கூண்டு விட்டு வெளியே போக முடியாது. எவ்வளோ மனுஷன் பெருகினாலும் சரி, ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரை பிடிச்சான், அந்த கூண்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ 1000 கோடி, 600, 700 கோடியோ தெரியாது, அத்தனை மனுஷன் இருக்கான், அத்தனை பேரும் அந்த கூண்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ராஜாவாக இருக்கட்டும், பிச்சைக்காரனாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த கூண்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவன் அமெரிக்க அதிபதியாக இருக்கட்டும், அந்த கூண்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அது என்ன கூண்டு தெரியுமா, ரெண்டு கம்பினால் ஆன கூண்டுன்னு சொன்னனே. ஃபஸ்ட்டு கம்பி என்னான்னு பார்க்கலாமா, இந்த ரெண்டு கம்பியும் நம்ம பார்த்துட்டு அது மத்தியானத்துக்கு மேலே நம்ம இந்த இதை விட்டு நம்ம எப்படி இயேசு கிறிஸ்து வெளியே கொண்டு வராரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்பி என்ன தெரியுமா, மாம்சம். மாம்சம்னா என்ன, மாம்சம்னா என்ன, கறிக்கடையில் தொங்குமே அதானே. மாம்சங்கிறது நம்மளுடைய உடம்பா, அதுவும் இல்லை. மாம்சம்னு நம்மளோட உடம்பை பற்றியும் பைபிள் சொல்லியிருக்கு. மாம்சம் அப்படின்னா என்னென்னா, ஆதாமோடைய விழுந்து போன சுபாவம். மாம்சம்ங்கிறது ஆதாமோட விழுந்து போன சுபாவம். அது என்னென்னா, மனுஷனை பாவம் செய்ய தூண்டுற சக்தி. அது பாவம் செய்ய தூண்டுகிறதான சக்தி, உந்து சக்தி. நம்ம நிறைய நேரத்தில் பார்த்து போதும், செய்யக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் செஞ்சுருவோம். ஐயோ என்னால் முடியலையே, செஞ்சுருவோம், அப்படியே செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் உட்காந்து வேதனைப்படுவோம், ஆண்டவரே நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சுட்டேன் ஆண்டவரே,
பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்த்துட்டேன் ஆண்டவரே. செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், போகக்கூடாதுன்னு நினச்சிட்டேன், போயிட்டேன் ஆண்டவரே. ஸோ நம்மளை மீறி நம்மளை தூண்டுகிற ஒரு சக்தி இருக்குங்க, அதுதான் அந்த மாம்சம். அது எங்கிருந்து வந்துச்சுன்னா ஆதாம்கிட்டருந்து வந்துச்சு. ரோமர் 7:14-25 வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்க போகிறேன், கேளுங்க. அதுதான் மனுஷனுடைய நிலைமை. ரோமர் 7:14-25 வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் நல்லா அதை நல்லா கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் புரியும். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குறைதாக இருக்கிறது. சரி, அதெல்லாம் நான் கொஞ்சம் விட்டுறேன். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். இது யார் சொல்கிறது? ஒரு பெரிய அப்போஸ்தலன் சொல்கிறாரு, ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரன் சொல்கிறாரு. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன், அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அவர் அந்த வசனம் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் என்ன சொல்ல வரான்னு சொல்லிடுறேன். அவருக்கு என்ன ஆசைனா கடவுளுக்கு கீழ்படியணும்னு ஆசை, ஆனால் அவரோட உடம்புல இருக்கிற ஒரு சக்தி அதை செய்ய விட மாட்டேங்குது. அதை தான் மாம்சங்கிறார். கடைசியில் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் நிர்பந்தமான மனுஷன், என்னை யார் இதுலேருந்து விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்லி சோகமாக அந்த இதை முடிக்கிறார். ஸோ இப்படி தான் வந்து பாவம் மனுஷனை பிடிச்சது. ஆதாம் எத்தனை பாவம் செஞ்சான்? ஏதேனும் தொடத்துக்கல, ஒரே ஒரு பாவம் தான். அந்த ஒரே ஒரு பாவம் எல்லாரையுமே அடிமைப்படுத்திடுச்சுங்க. அந்த ஒரே ஒரு பாவம் மனுஷ பூமியில் மனுஷனாக பிறந்த எல்லாரையுமே அந்த ஒரு பாவம் அடிமைப்படுத்தி. ஏன்னா பாவியுடைய பிள்ளை பாவி, சரிங்களா? பூனை குட்டி போட்டால் என்ன குட்டி போடும்? பூனை குட்டி. ஸோ இது வந்து பாவியோட குட்டி, அப்படி தான் பாவியாக தான் பிறக்கும். ஸோ ஆதாம் ஒருத்தந்தான் பாவம் செஞ்சதுனால பாவியானான். நம்மளாம் எப்படி தெரியுமா? பாவியாக பிறந்ததுனால பாவம் செய்கிறோம், சரிங்களா? பாவியாக பிறந்ததுனால பாவம் செய்கிறோம். நான் அவனும் அவன் ஆதாம் ஒருத்தன் தான் பாவம் செஞ்சதுனால பாவியானான். நம்ம பாவியாக பிறந்தபடினால்தான் பாவம் செய்கிறோம். ஸோ பாருங்களேன், அந்த ஒரே ஒரு பாவத்துக்கு ஆதாம் தேவன் வந்து ஆதாமை அவ்வளோ ஆசாசியாக உருவாக்குன அந்த ஏதேனும் தோட்டத்தை விட்டு துரத்துனார். நான் முதலே சொன்னேன், அவனுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டில் லைட் போட்டு கொடுப்போம். ஆண்டர் எப்படி லைட் போட்டு கொடுத்தாது? ஒரு லைட்டு சூரியன், ஒரு லைட்டு சந்திரன். அப்படி போட்டு அழகாக ஒரு 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 என்ன சொல்கிறது, அவ்வளோ அழகான ஒரு உலகத்தை உருவாக்கி அவன் கையில் கொடுத்து அதை வந்து ஆண்டவர் பார்த்து பார்த்து கிரியேட் பண்ணார். மீன், இத்தனை வகை மீன் இருக்கணும், இத்தனை வகை மிருகங்கள் இருக்கணும், பார்த்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி ஆசாசையாக அவனை அங்கே உள்ளே உட்கார வச்சுட்டு ஒரே ஒரு பாவத்துக்காக துரத்தி விட்டார். காரணம், தேவன் அவ்வளோ கண்டிப்பானவரா? இல்லைங்க, பாவம் அவ்வளோ கொடூரமானது, பாவம் அவ்வளோ கொடூரமானது. அந்த பாவத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் மறிக்க வேண்டியதாக இருந்துச்சு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த ஒரு பாவத்துக்கு அப்புறம் பூமியில் பாவமே நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அந்த ஒரு பாவத்தோட சாபத்தை எடுக்கணும், அப்போனாலும் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து சிலுவையில் மறிச்சிருக்கணும். ஏன்னா ஒரு பாவம் பயங்கரமானது, பாவமே பயங்கரமானது. ஸோ பாவத்தில் சின்ன பாவம் பெரிய பாவம்னு இல்லைங்க. மரணத்தில் சின்ன மரணம் பெரிய மரணம்னு இருக்கா? சாவுனா சாவு தான், அதே மாதிரி பாவம்னா பாவம் தான். ஒரே ஒரு பாவம், ஒரே ஒரு மீறுதல் முழு மனு குலத்தையும் என்ன பண்ணுச்சு? முழு மனுஷனையும், முழு மனுஷனுடைய முழு வர்க்கத்தையும் தூக்கி கூண்டுக்குள்ள அடைச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரும் அந்த கூண்டுக்குள்ள அடைபட்டு கிடக்குறோம். ஸோ நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் செய்யாமல் இருக்க முடியாது. உலகத்தில் எந்த மனுஷனும் சரி, யாரும் சரி, ஒரு மகானாக இருக்கட்டும், பெரிய யோகியாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் சரி, பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது. பூமி வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போய் தேவ மகிமையை அற்றவர்களாக ஆனார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. எல்லாருமே கெட்டு போயிட்டோம், யாருமே கிடையாது. உத்தம பெரிய இன்னும் இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருந்தால், எல்லாரும் டிவியில் வந்து பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தான் இருக்கு. ஸோ எப்படி அதுலேருந்து இயேசு கிறிஸ்து வெளியே கொண்டு வந்தார் அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ சரி, பாவம்னா என்ன? இவ்வளோ நேரம் பாவம் 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 இல்லைங்களே, பாவம்னா என்ன? பாவம்னா என்ன சொல்லுங்க. சரி, எதெல்லாம் பாவம்? அம்மா அப்பா எதிர்த்து பேசுறது, சரி, பொய் சொல்றது, சரி, களவு செய்யறது. ஸோ இன்னும் நம்ம பெரியவங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? குடிக்கிறது பாவம். கிறிஸ்தவங்ககிட்ட ரொம்ப அந்த பக்திமான்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, கிறிஸ்தவங்க, அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு, அவங்ககிட்ட கேட்டால் குடிக்கிறது பாவம், சினிமாவுக்கு போகிறது பாவம், கொலை செய்கிறது பாவம், எல்லாம் சொல்லுவாங்க.
அந்த பாவம் எல்லாமே, குடிக்கிறது, திருடுறது, உபச்சாரம் எல்லாமே இருக்கலாம், பாவமாக இருக்கலாம். அந்த எல்லா பாவமுமே ஒரு பெரிய மரத்தோட கிளை மாதிரி, ஒரு பெரிய மரத்தோட கிளை, அந்த கிளை எல்லாமே ஒரு அடிமரத்தில் வந்து சேருதுங்க. ஒரு அடிமரத்தில் வந்து சேருது. அந்த அடிமரம் என்ன தெரியுமா? சுயநலம், நான், எனக்கு, அதுதான். அந்த அடிமரத்துலேருந்து போகிற கிளை தான் அந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, எல்லா அசுத்தமும், எல்லா பாவமே வந்து இந்த அடிமரத்துலேருந்து போகிற கிளை தான் அது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்களேன். இன்றைக்கி வீட்டுக்கு போய் நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள். நியூஸ் பேப்பர் எடுத்து ஏதாவது ஒரு கொலையை சம்பவத்தை வாசித்து பாருங்கள். அந்த கொலைக்கு பின்னாடி ஒரு பின்னணி போட்டிருப்பான். அந்த பின்னணியை வாசித்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு சம்பவம் சுயநலம் தான். கடைசி அதோடய வேறு என்ன இருக்குது? சுயநலமாக இருக்கும். உலகத்தில் இது வரைக்கும் ஒரு 100 கோடி கொலை நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 கோடி கொலைக்கும் காரணம் அதுதான். ஒன்று, செத்தவனுடைய சுயநலமாக இருக்கும், இல்லைன்னா கொன்னவனுடைய சுயநலமாக இருக்கும். ஏன் செத்தவனுடைய சுயநலமாக இருக்குன்னு சொல்லுவேன் தெரியுமா? சப்போஸ் இப்படி எடுத்துக்கலாமே, ஒரு பொண்ணு ரோட்டில் தனியாக போகிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் ஒருத்தன் தகாத விதத்தில் நடக்கும்னு நினைக்கிறான். அப்போ நடக்கிற சண்டையில் அந்த பொண்ணு கையில் வச்சிருந்த ஏதோ ஒன்று அவனை கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது யாருடைய சுயநலம்? செத்தவனுடைய சுயநலம். ஏன்னா அவன் வந்து யாரோ ஒரு பெற்ற ஒரு பெண்ணை வந்து தப்பாக நடக்கணும்னு நினச்சான். ஸோ எங்கேயோ சுயநலம் காரணமாக இருக்குது. நான் கொலைக்கு மாத்திரம் இல்லைங்க, கொலைக்கு மாத்திரம் இல்லை, நான் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி சுயநலம் எப்படி காரணமாக இருக்குன்னு சொல்கிறேன். தகாத ஒரு இடத்துக்கு ஒரு மனுஷன் போகிறான், ஒரு பாவமான இடத்துக்கு போகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாவமான இடத்துக்கு போகிற மனுஷன் என்ன, அவனுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? எனக்கு தேவையான இச்சை பூர்த்தி ஆகணும், எனக்கு தேவையான சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்ட்டு போகிறான். அந்த இடத்துல இருக்க ஆளுடைய இது என்ன தெரியுமா? அந்த 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 மனுஷனுக்கு அந்த இடத்துல இருக்க அந்த 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 பெண்ணுடைய அவளுடைய பேக்ரவுண்டு தெரியாது. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவளுக்குன்னு உணர்ச்சி இருக்குது, அவளுக்குன்னு ஒரு இது இருக்குது, எதுவுமே தெரியாது. அதை பற்றிலாம் எனக்கு கேர் கிடையாது. எனக்கு தேவை ஒரு சரீரம், ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அவனை பொறுத்த மட்டும், அவளை பொறுத்த மட்டும் என்ன தெரியுமா? இந்த மனுஷனுக்குள்ளே, இந்த மனுஷனுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, இவனை நம்பி ஒரு மனைவி இருக்குது, அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இங்கே வர்றான். அந்த எண்ணமே அவளுக்கு கிடையாது. எனக்கு தேவை பணம். எல்லா பாவத்துக்கும் பின்னாடி சுயநலம் இருக்குது. நீங்கள் சுயநலம் இல்லை, இந்த பாவத்துக்கு பின்னாடி சுயநலம் இல்லைன்னு ஒரு பாவத்தை கிட்ட காட்டுங்க பார்ப்போம், முடியாது. அந்த ஒரு பாவம் எல்லா பாவத்துக்கும் வேறாக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப கெட்டவன் யாருன்னு கேட்டால் எல்லாம் டக்குன்னு ஒசாமா பின்லாடன்றோம். ஏன்னா அவன் நிறைய பேர் குண்டு வச்சு கொண்டிருக்கான் அப்படின்னு. அவனுக்குள்ளேயும் அதே சுயநலம் தான் காரணம். ஏன்னா அவனுடைய ரிலீஜன், அவனுடைய இது, சரிங்களா? அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால அவன் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டான். நமக்கு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையாததுனால நம்ம ஓரளவுக்கு அடக்கி வாசிக்கிறோம், அவ்வளோதான். அவனுக்குள்ளே இருக்க அதே சுயநலம், அதே விஷம்தான் நமக்குள்ளேயும் இருக்குது. அவனுக்கு சான்ஸ் கிடைச்சது, நமக்கு சான்ஸ் கிடைக்கல, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா பாவத்துக்கும் வேறு, நான், எனக்கு, இதுதான். ஸோ இப்போ அந்த ஒரே ஒரு பாவத்தில், ஆதாம் செஞ்ச பாவத்திலேருந்து வந்தது தான் எத்தனை பாவமும். அன்றைக்கி ஒரே ஒரு பாவம், அந்த பாவத்துக்கு தண்டனை, நியாயத்திற்கு ஏற்கனவே கிடச்சிச்சு. அந்த பாவம் குட்டி போட்டு இன்றைக்கி எத்தனை பாவம் ஆயிடுச்சு தெரியுமா? கடற்கரையில் மணலை எப்படி எண்ண முடியாதோ அவ்வளோ பாவம் ஆயிடுச்சு. ஒரு கடற்கரையில் ஒரு பீச்சில் மணல் கிடக்குன்னு வச்சுக்கலாம், அவ்வளோ பாவம் அந்த உலகத்தில் இன்றைக்கி பெருகிடுச்சு. அதில் உங்கள் பாவம் என் பாவமும் அடக்கம் அதுக்குள்ளே தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த பூமியை தேவனால் நேசிக்க முடியுமா? நேசிக்க முடியாது. தேவன் பச்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறது, பாவத்தையே பார்க்காத சுத்த கண்ணர்னு இருக்குது. அவர் தீமையே பார்க்க மாட்டாராம். அவர் கண் அவ்வளோ பரிசுத்தமான கண்ணா. ஒரு கம்பி வந்து நான் வந்து என்ன சொன்னேன், மாம்சம். இன்னொரு கம்பி என்ன தெரியுமா? இன்னொரு கம்பி, இதை நிறையா பிரசங்கத்தில் கேட்டிருக்க மாட்டேங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு கவனமாக கேளுங்க. இந்த கம்பி என்ன தெரியுமா? இந்த கம்பிக்கு பேர் உலகம். உலகம்னா என்ன? உலகம்னா நம்ம இருக்கிற உலகத்தை சொல்லலை. மாம்சம்னா என்ன? நான் சொன்னேன், கறிக்கடல் தொங்குறது இல்லை, நம்ம உடம்பு கிடையாது. மாம்சங்கிறது ஆதாமுடைய விழுந்து போன சுபாவம், நம்மளுக்குள்ள பாவத்தை தூண்ட வைக்கிற சக்தி. உலகம்ங்கிறது என்ன தெரியுமா? நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை முறைங்க. நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை முறை, நான் ரொம்ப டீப்பாக போகலை, ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட், நான் டீப்பாக போகலை. மனுஷனை பிடிச்ச பிசாசு என்ன பண்ணான் தெரியுமா? இவனை வந்து நிரந்தரமாக என் கூண்டுக்குள்ளே அடிமைப்படுத்தி வைக்கணுன்றக்காக என்ன பண்ணான், ஒரு பெரிய விக்கிரகத்தை செஞ்சான். ஒரு பெரிய விக்கிரகத்தை செஞ்சான். அந்த விக்கிரகத்துக்கு கை இல்லை, கால் இல்லை, வாய் இல்லை, மூக்கு இல்லை, முகம் இல்லை, உடம்பு கிடையாது. ஆனால் ஒரு விக்கிரகம் அது. என்ன விக்கிரகம் சொல்லுங்கள்? சின்ன ஒரு விடுகதை மாதிரி. என்ன விக்கிரகம் சொல்லுங்கள் அது? ஆனால் பயங்கர பவர்ஃபுல்லான விக்கிரகம் அது, பாதாளம் வரைக்கும் பாயும் பவர்ஃபுல்லான விக்கிரகம். அதுக்கு வந்து மூக்கு, கண், காது எதுவுமே கிடையாது. காது, வாய், கை, கால் எதுவுமே கிடையாது. பாவம் இல்லை விக்கிரகம், இல்லை இல்லை. இல்லை, சுயம் வந்து மாம்சத்தோட, மாம்சம்தான் சுயம்னா, அது ரெண்டும் ஒன்று தான், ஆல்மோஸ்ட் சேம்.
என்ன தெரியுமா? சரி, சையலை காட்டுறேன், கண்டுபிடிங்க. அவ்வளோ பாருங்க, காமிச்சோடனே டக்குன்னு தெரியுது. ஸோ அந்த பெரிய விக்கிரகம் என்ன தெரியுமா? பணம் தான். முதல்ல பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பூமியில் பண்ட மாற்று முறைன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு, ஒரு முறை இருந்துச்சு பண்ட மாற்று முறைன்னு சொல்லி. அது என்ன தெரியுமா? அந்த அதுக்கு இப்போ பணம் வந்து சாதாரண பிரிண்டட் பேப்பர், அச்சிடப்பட்ட காகிதம், அவ்வளோதான். அந்த பணத்தை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண காகிதம். அந்த காகிதத்தை அவ்வளோ பெரிய விக்கிரகமாக மாற்றுறது என்ன தெரியுமா? அந்த காகிதத்துக்கு பின்னாடி ஒரு வியாபார முறை இருக்குது, ஒரு வியாபார முறை. அந்த முறை தான் பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை அவ்வளோ கொடூரமானதாக, மனுஷனை வந்து கட்டி வைக்கிறதா, தேவனை விட்டு பிரிக்கிறதா மாற்றுறது அந்த வியாபார முறை தான். அந்த வியாபார முறையோட பேஸ் என்னன்னு சொல்கிறேன். இந்த வியாபார முறை அடித்தளம் என்னென்னா, எனக்கு தேவையான ஒரு பொருள் இருக்குது, சரியா? எனக்கு தேவையான ஒரு பொருள் நான் வாங்கணும், உங்ககிட்ட வாங்கணும். உங்ககிட்ட அந்த பைபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பைபிளும் இப்போ நான் வந்து விலைக்கு விற்கிறதுனால சொல்கிறேன். பைபிள் இருக்குது, எனக்கு பைபிள் வேணும், உங்ககிட்ட பைபிள் இருக்குது. அந்த பைபிளோட விலை 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 100 ரூபா கொடுத்தா தான் எனக்கு நீங்கள் அந்த பைபிள் கொடுப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு தேவையான, உனக்கு தேவையான ஒரு பொருள் என்கிட்டருந்து நீ உனக்கு வேணும்னா, அந்த பொருளுடைய மதிப்பு, அதே மதிப்பு உள்ள எனக்கு தேவையான ஒன்று நீ திருப்பி கொடுக்கணும். அது கொடுத்தா தான் உனக்கு இது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. என்கிட்ட 100 ரூபா இருந்துச்சுன்னா நான் பைபிள் வாங்க முடியும். 100 ரூபா இல்லைனா தேவனுடைய வசனம் எனக்கு கிடைக்காதுங்க. 100 ரூபா இல்லைன்னா எனக்கு தேவனுடைய வசனம் கிடைக்காது. நான் சாகிற வரைக்கும் 100 ரூபா நான் தேடி அலையணும் தேவனுடைய வசனத்துக்காக. ஸோ இப்போ என்னாச்சு? இதுதான் பயங்கரமான ஈவில். உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனை, நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமானது என்னன்னா இதுதான், இந்த வியாபார முறை தான். நிறையா பெரிய பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு காரணமும் இதுதான், மனுஷனை சிக்க வச்சது காரணமும் இதுதான். நான் ஒரு இது சொல்லட்டுமா? நான் சின்ன பிள்ளையா கிராமத்தில் இருந்தேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னேன். அப்போல்லாம் ஈவினிங் சாயந்தர நேரத்தில் எல்லாம் வீட்டு முன்னாடி கட்டில் போட்டு உட்காந்துருப்பாங்க. கட்டில் போட்டு பிள்ளைங்களுக்கு வந்து நெல்லாச்சோறு ஊட்டிக்கிட்டு, பக்கத்து வீடுகளெலாம் நல்லா பேசிக்கிட்டு, அந்த பிள்ளைங்களாம் விளாண்டுட்டு இருக்கோம். எல்லாம் வந்து நல்ல டைம் இருக்கும் பேசுகிறதுக்கு, சந்தோஷமாக பேசிட்டு நைட்டுக்கு மேலே அங்கே அப்படியே இப்போ அந்த கயத்து கட்டிலே படுத்து தூங்கிடுவாங்க. வீட்டு வாசல் நல்லா வெளிச்சத்தில், ஃபேனும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எப்படி தெரியுமா? சிட்டியில் கம்பெனிஸில் வேலை பார்க்குறோம், வேலை பார்க்குறவங்க நிறைய பேரோட நிலைமை என்ன தெரியுமா? 9 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க, வேலை முடிஞ்சு 9 மணி பிள்ளைங்க வந்து வீடியோ கேம் விளாண்டுட்ருக்குங்க. வந்தவுடனே அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே டிவி ஆன் பண்ணிடுவாங்க. டிவி ஆன் பண்ணிட்டு மாற்றிக்கிட்டே, ரிமோட்டை மாற்றிக்கிட்டே சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 10 மணி ஆகிடுமா, அப்படியே போய் தூங்க வேண்டியது. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோடனே வேலை. ஸோ இப்படி தான் பொழப்பு ஓடிட்டுருக்கு. மனுஷனுடைய எல்லா பட்டணங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவைகள் அதிகமாகிட்டே இருக்குது. தேவைகள் அதிகமாக அதிகமாக மனுஷன் அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கான், பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கான். பணத்தை தேவன் படைக்கலைங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நிறையா மதங்களில் பணத்தை வணங்குறாங்க, கடவுளாக. பணத்துக்கு ஒரு கடவுள் உருவம் கொடுத்து கடவுளை வணங்கு, அதை வந்து கடவுளாக வணங்குறாங்க. ஆனால் பணத்தை வந்து, அதனால தான் நான் பணத்தை விக்கிரகங்கிறேன். பணம் வந்து தேவன் படைக்கலை. தேவன் மனுஷனுக்கு படைக்கணும்னு கொடுக்கணும்னு நினச்சா அது எப்படி கொடுப்பாரு தெரியுமா? காற்று பாருங்கள், காற்று எல்லா நம்ம சுவாசிக்க தேவையான காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆண்டு ஒரு நாட்டில் கொடுத்துருந்த நாடு கிடையாதுன்னு சொல்லலை. எல்லா மனுஷர் வாழ்கிற எல்லா நாட்டிலையும் காற்று சுதந்திரமாக இருக்குது. எல்லாருக்கும் ஆண்டு ஒரு மழையை கொடுக்குறாரு. ஒரு வீட்டில் சரி, கிறிஸ்தவங்க வீட்டில் மட்டும்தான் மழை பெய்யணும், அடுத்து பக்கத்து வீட்டில் இந்து அவங்க வீட்டில் மழை பெய்யக்கூடாது, முஸ்லீம் வீட்டில் மழை பெய்யக்கூடாது, அப்படியா இருக்கு? இல்லை, எல்லாருக்கும் ஆண்டு ஒரு மழையை கொடுக்குறாரு. அது நாலு வீடு தள்ளி ஒருத்தன் நாத்திகம் ஒருத்தன் இருப்பான், அவன் சொல்லுவான், கடவுள் இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள்னு எழுதி போடுவான். அவன் வீட்லேயும் மழை பெய்யும், ஆண்டு அவனுக்கும் மழையை கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் சூரிய ஒளி, யாருக்குமே ஆண்டு வஞ்சம் வைக்கவே இல்லைங்க. கெட்டவனுக்கு நல்லவனுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டு கொடுக்குறாரு. ஆனால் பணம் மாத்திரம் ஏன் எல்லாருக்குமே போய் சேரல? பணம் மட்டும் ஏன் கொஞ்சம் பேருக்கு போகுது, கொஞ்சம் பேருக்கு இல்லை? ஏன்னா அது கடவுள் கொடுக்கல, மனுஷன் கிரியேட் பண்ணுது. விக்கிரகம்னா என்ன? மனுஷன் உருவாக்குனதை தானே விழுந்து வணங்குறான், அதுதான் விக்கிரகம். அதாவது உலகத்தில் இருக்கிற விக்கிரகத்திலே பெரிய வல்லமையில் பவர்ஃபுல்லான விக்கிரகம் எதுனா பணம் தான். இன்றைக்கி எந்த எத்தனையோ விக்கிரகங்களை தேடி போகிறவங்க எதுக்கு தெரியுமா போகிறாங்க? அந்த விக்கிரகத்துக்கிட்ட போனால் பணம் கொடுக்குன்னு தான் போகிறாங்க. நிறையா பேர் இயேசுநாதர்கிட்டே பணம் கொடுப்பாருன்னு தான் வர்றாங்க. ஜோம் பண்ணு ஆண்டு ஜோம் பண்ணால் பணம் கொடுப்பாருன்னு தான் இயேசுநாதர்கிட்டே நிறைய பேர் வர்றாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயேசுக்கு முன்னால் ஒரு திரளான கூட்டம் இருந்தாங்களாம். அவங்க எல்லாம் பார்த்தா எதுக்கு வந்தாங்கன்னா அப்பத்துக்காக வந்தாங்களாம். அப்போ இயேசு கிறிஸ்து ஏதாவது அற்புதம் செய்வார், அப்பம் கொடுப்பார், நிறையா வந்து அற்புதம் செய்வார், எனக்கு சுகமாக்குவார், அப்படி தான் வந்தாங்க. அவங்க யாருக்கிட்டையும் இயேசு கிறிஸ்து போய் ஒட்டலை. அவங்க எல்லாருக்கும் அவங்க தேவையானதை கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். ஆனால் ஒரு 11 பேர்கிட்ட தான் இயேசு கிறிஸ்து எப்பவுமே இருந்தார். அவங்களோட தான் தங்கியிருந்தார், அவங்களோட தான் படுத்திருந்தார். அந்த 11 பேர், அந்த 12 பேர் யாருன்னா, அவருக்காக எல்லாத்தையும் கொடுத்தவங்க, அவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க. அந்த 12 பேர்கிட்ட தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். அவருக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தால் எனக்கு எல்லாமே கிடைக்கும்னு வந்தவங்ககிட்ட ஆண்டவர் கூட இல்லை. ஸோ
இப்போ பார்க்கலாம். ஸோ பிசாசு ஏன் அந்த பணத்தை கிரியேட் பண்ணா, பணத்தை பணம் இருந்தால் எல்லாமே வாங்கிடலாம், பணம் இருந்தால் பணமும் வாயப்பட கொண்டுவாங்கல்ல, பணம் இருந்தால் எல்லாமே வாங்கிடலாம், பாதாளம் வரைக்கும் பாயும், பணம் பத்து செய்யணுவாங்க. ஸோ பணம் இருந்தால் எல்லாமே கிடைக்குது அப்படின்னா கடவுள் இருக்குது. அப்படியே அந்த ஃபோக்கஸ், கடவுள் பக்கம் இருக்க ஃபோக்கஸ் அப்படியே மனுஷன் அப்படியே பிசாசு என்ன பண்ணால் பணம் பக்கம் திருப்பிட்டான். ஏன்னா பணம் இருந்தால் எல்லாமே கிடைக்குது, பூமியில் இருக்கிற தேவையான எல்லாமே பணம் இருந்தால் கிடைக்கும். பணம் இருந்தால் பாருங்கள், நல்ல கார் வாங்கலாம், நல்ல வீடு வாங்கலாம், நல்ல எங்கே எந்த வெளிநாட்டுக்கு நினச்சாலும் போகலாம், அவ்வளோ இது பணம் கொடுக்கும்போது அப்போ ஏன் கடவுளை தேடணும்? ஸோ அப்படி மனுஷனுடைய இருதயம் எல்லாம் அங்கே போச்சு, பணத்துக்கு பின்னாடி போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பணத்தினால தான் கொலை நடக்குது, பணத்தினால தான் வந்து திருட்டு ஊழல். பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி ஊழல் நடக்குது, லேட்டஸ்ட்டாக 2000 கோடி 3000 கோடி, எத்தனை சைபர்னு கூட உண்மையிலே எனக்கு தெரியாது, 2000 கோடிக்கு எத்தனை சைபர்னு தெரியாது. அவ்வளோ பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறான் அவன்? ஸோ இப்படியாக மனுஷனுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பின்னாடி பணத்துக்கு பின்னாடி ஓடி ஓடி தேவனை மறந்துட்டான் டோட்டலாக. எப்படி இருக்குது பிசாசு செஞ்ச கூண்டு, சரியான கூண்டுல அது டோட்டலாக உள்ள மொத்தமாக ரெண்டே ஒன்று, ஒன்று மாம்ச இச்சை, இன்னொன்று பணம். தேவன்கிட்ட போகவே முடியாது. அவனை வந்து வெளியே கொண்டு வந்து தேவன் என்ன, அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்தை தேவன் வச்சுருந்தார். இந்த ரெண்டையும் உடச்சி மனுஷனை தனக்குள்ளே இழுத்துக்கிறதுக்கு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருந்தாங்க. மனுஷன் இந்த பணம் என்ன பண்ணுச்சுன்னா, சூழ்நிலை கைதி. கேள்விப்பட்டீங்களா, சூழ்நிலை கைதி? ஏன்னா நானே உதாரணம் சொல்கிறேன், என்னோடய வாழ்க்கை வச்சு சொல்கிறேன். நான் வந்து ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் அன்றைக்கி தான் ஒரு முக்கியமான வேலை வரும், பெரிய பில் கட்டும். ஏதாவது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என் கையில் வந்து வேலை செஞ்சால் தான் காசுன்ற மாதிரி இருக்குது. நான் ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணலான்னு நினைக்கிறேன், அன்றைக்கி தான் ஒரு பில் கட்டணும்னு வருது, நான் ஃபாஸ்டிங்கை கேன்சல் பண்ணுவேன். அன்றைக்கி தேவனை தேடுறதை கேன்சல் பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் நம்ம லைஃப்பில் எத்தனை வருஷமாக நடந்துகிட்ருக்கு. தேவனை தேடலாம், தேவனுக்கு வாழ்க்கையை கொடுக்கலான்னு எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் ஏதாச்சும் ஒன்று வந்து நெருக்கி என்ன பண்ணும், அப்படியே இழுத்துட்டு போயிடும். நீங்கள் அந்த விதைக்கிற உணவுமையில் கேட்டிருப்பீங்க, அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக இச்சை எல்லாமே வந்து என்ன பண்ணி நெருக்கி அந்த விதையை வளர விடாமல் பண்ணிடுறோம். ஸோ பிசாசு இதை இதை வச்சு தான் நம்மளை என்ன பண்ணுறான், கடவுள்கிட்ட போக விடாமல் பண்ணுறான். ஸோ ஆனால் இப்படியே போயிடலாமா, நம்ம லைஃப்பை இப்படியே போயிடலாமா? பணத்துக்கு பின்னாடியும் உடம்பு, நம்ம உடம்பு சொல்கிறத கேட்டுக்கிட்டே நம்ம லைஃப் போயிடலாமா? கடைசியில் எங்கே போய் முடிவோம்? லைஃப் எங்கே போய் முடியும்? கடைசியில் எங்கே போய் முடியும்? வெரி குட், அழகாக சொல்ல, நரகத்தில், நரகத்தில் போய் முடியும். பார்த்தீங்கன்னா நரகம் வந்து ஒரு பயங்கரமான இடங்க. சில சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப்பிங் மால் இருக்கும், தேட்டர்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும், பெரிய பெரிய பில்டிங். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஒரு இடம் இருக்கும், உள்ளே உள்ளே நுழைகிறதுக்கு ஒரு வாசல் இருக்கும், அங்கேருந்து உள்ளே போனால் எக்ஸிட்னு போட்டிருப்பாங்க. எக்ஸிட்னா வெளியே போகிற வாசல். நரகத்துக்கு மாத்திரம் உள்ளே நுழையிற வாசல் இருக்குது, வெளியில் போகிற வாசல் இல்லை, வெளியில் போகிற வாசல் இல்லை, உள்ளே போனால் போனது தான். இந்த பூமியில் ஒரு நம்ம உயிர் வாழ்கிறது எத்தனை வருஷம், ஒரு 50 வருஷமா, 60 வருஷமா, 70 வருஷமா, 80 வருஷமா? ரொம்ப குறுகிய காலம், ரொம்ப குறுகிய காலம். இந்த காலத்தில் நம்ம இழந்துட்டோம், விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் போய் அங்கே ஒரு ஸ்டெப்பு காலடி எடுத்து வச்சுட்டோம்னா ரிட்டன் கிடையாது, ரிட்டன் கிடையாது. ஆபிரகாம்கிட்ட ஒருத்தன் கெஞ்சினா, என்னோடய பிரதர்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க, சகோதர சகோதரிலாம் இருக்கிறாங்க, நான் போய் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன், இந்த கொடுமையான இடத்துக்கு அவங்களும் வந்துடக்கூடாதுன்னு. அவனுக்கு ஆண்டவர் அனுமதிக்கலையே, ஆபிரகாம் அனுமதிக்கலை, ஆண்டவரும் அனுமதிக்கலை. ஸோ அங்கே போயிட்டா ரிட்டன் கிடையாது, திரும்ப வர முடியாது. தயவு செஞ்சு யோசிங்க, இந்த நமக்கு கொடுத்துருக்குற வாழ்க்கையை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஸோ நமக்கு அருமையான டைமுங்க. உண்மையிலேயே நான் ஒரு கதை கிடையாது, அந்த ஒரு கதை தான் அது. அந்த கதை என்னை ரொம்ப சிந்திக்க வச்சுச்சு. என்னென்னா ஆண்டவர் வந்து நரகத்தை விசிட் பண்ணாராம். விசிட் பண்ணும்போது இது வந்து உண்மையிலே நடந்ததில்ல, ஒரு ஒரு கற்பனை கதை. விசிட் பண்ணும்போது உள்ளேருந்து நரகத்துக்குள்ளேருந்து ஒருத்தன் அந்த அந்த அக்னியிலேருந்து ஒருத்தன் அழுதான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர், ஒரே ஒரு ஹெல்ப் அப்படி. அப்போ என்னான்னு கேட்டார் ஆண்டவர், நான் ஒரே ஒரு நிமிஷம் நரகத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், பூமிக்கு போய் திரும்ப போயிட்டு வரதுக்கு அனுமதி கொடுங்க, ஒரே ஒரு நிமிஷம் பூமியில் போயிட்டு வந்துடுறேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, ஒரே ஒரு நிமிஷம் போய் பூமியில் என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டான். அப்போது அவன் சொன்னான், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஒரு நிமிஷம் அங்கே நான் அங்கே மனம் திரும்பிடுவேன் ஆண்டவரே, அந்த ஒரு நிமிஷத்தில் என்னால் இங்கே தாங்க முடியல அப்படின்னானா. ஸோ அது அவ்வளோ பயங்கரமான இடம். நமக்கு வந்து ஆண்டவர் டெய்லி 24 மணி நேரம் கொடுக்குறாரு, 24 மணி நேரம். நம்ம வீடுகள், அநேகருடைய வீடுகளில் நல்ல ஜோம் பண்ணுறதுக்கு தனியான ரூம் இருக்குது, நம்மளை நடத்துறதுக்கு நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, கையில் பைபிள் இருக்குது, பிரிண்டட் பைபிள். இந்த இந்த பைபிள் பிரிண்டட் பைபிள் கிடைக்காம எத்தனை வருஷமாக மனுஷன் வந்து அலைஞ்சிருக்கான் தெரியுமா, இந்த பிரிண்டட் பைபிள் கிடைக்காம. எத்தனையோ வருஷம் இந்த பைபிள், பிரிண்டட் பைபிளை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக ரத்த சிந்தி மறித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா?
அதாவது ஒரு ஒருத்தர் ஜான் ஹஸ்ன்னு ஒருத்தர், வில்லியம் டிண்டேல், இவங்களெல்லாம் பைபிளை மொழிபெயர்த்த குற்றத்துக்காக என்ன பண்ணாங்களான்னா உயிரோடு வச்சு எரிச்சாங்க, உயிரோடு எரிச்சு கொண்டாங்களாம். எதுக்காக? பைபிளை மனுஷங்களுக்கு நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவங்க போராடினாங்க. அதுக்காக எத்தனையோ பேர் தன்னுடைய பிள்ளைகளை வந்து பலி கொடுத்துருக்குறாங்க. வில்லியம் கேரி வந்து ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வந்தார். அவர் வந்து அவர் தான் வந்து நிறையா இந்திய மொழிகளில் வந்து பைபிளை வந்து மொழிபெயர்த்தவர். அவர் இங்கே வந்து அவங்க பிள்ளைகளால் அந்த சீதோஷனில் ஒத்துக்காமல் அவனோட பையன் செத்து போயிட்டானா, அவர் என்ன பண்ணாரான், சொந்த கையில் குழியை தோண்டி பிள்ளையை புதைச்சிட்டு அவர் அப்படியே திரும்ப ஐயோ வேணவே வேணான்னு சொல்லிட்டு ஃபாரின் போகலங்க. அவர் ஊர் சொந்த ஊர் திரும்பி போகல. பைபிள் எத்தனையோ மொழிகளில் அவர் திரும்ப மொழிபெயர்த்து நம்ம கையில் கொடுத்துட்டு போனார். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் கொடுத்த பைபிள் நம்ம கையில் இருக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்குறோமா? சகேவை பற்றி நான் அதுதான் சொன்னேன். அவன் ஒரே ஒரு பொக்கிஷத்தை பார்த்துட்டாங்க. ஏசு கிறிஸ்துப்பா சம்பாதிச்சது இது வந்து 1000 கோடி சம்பாதிச்சுக்கிட்டுமே அவன், இந்த 1000 கோடி ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி தூசி. 1000 ஆண்டவரை உமக்காக நான் எல்லாத்தையும் விட்டுரு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவர் முன்னாடி வந்துட்டான். ஸோ இதைத்தான் ஆண்டவர் அழகான ஓமையில் சொல்கிறாரு. பரலோக ராஜ்யத்தை பற்றி ஓமையில் சொல்கிறாரு. ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணான்னா, ஒரு நிலத்தில் வந்து பொக்கிஷம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டானா, பொக்கிஷம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு அந்த நிலத்தை அவன் வாங்கணும். ஏன்னா அந்த நிலத்தை அவன் வாங்கிட்டானா அதில் இருக்க பொக்கிஷம்லாம் அவனுக்கு சொந்தம். அப்போ என்ன பண்ணான்னா போய் தங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் வித்துட்டானா, அவங்ககிட்ட இருந்த வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாத்தையும் விற்றுட்டு இந்த நிலத்தை வாங்கினானா, ஏன்னா அதில் பொக்கிஷம் இருக்குது. உண்மையிலே ஏசு கிறிஸ்து பொக்கிஷமாக நம்ம நினச்சோம்னா நம்ம எது போனாலும் சரி வந்தாலும் சரி கவலைப்பட மாட்டோம். எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு கூட ஏசு கிறிஸ்து பிடிச்சிக்கிறோங்க, ஒரு கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். ஸோ இந்த ஒரு விருப்பம் உண்மையிலே நம்ம ஏசு கிறிஸ்து மேலே இருக்கா நமக்கு? ஏன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நமக்கு அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கிடையாது. நம்ம எத்தனையோ பேர் கூட நம்ம இன்னும் பகையில் இருக்கிறோம், எவ்வளோ பேர் மூஞ்சில் நம்ம முடிக்காமல் இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயங்கள். எப்போ இதெல்லாம் செட்டில் பண்ண போகிறோம்? நம்ம நம்மளுடைய அண்டை எல்லாரு கூட நம்மளுடைய சொந்தக்காரங்களோட இருக்கிற பகையெல்லாம் எப்போ செட்டில் பண்ண போகிறோம்? தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள், உடனே ஒப்புரவாங்க. ஏன்னா காலம் செல்லாது, வசனம் சொல்லுது காலம் செல்லாது. ரொம்ப காலம் நம்ம வந்து நம்ம அந்த பூமியில் ஒன்றையும் கொண்டு போக போகிறதில்ல. நாலு நமக்கு ஸோ கூட பிறந்தவங்களோட சண்டை இருக்கலாம், சரி ஓகே, போகும்போது நம்ம என்னத்தை கொண்டு போக போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. பூமியில் வாழ போகிற நாள் கொஞ்ச நாள் எல்லாரோடையும் சமாதானமாக சந்தோஷமாக இருப்போம். எல்லா பாவம் தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை விட்டு விலகுவோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுப்போம். ஆண்டவர் இடத்துல கேட்குறாரு, நான் எஜமானன் ஆனால் என் கணம் எங்கே? நான் தகப்பனானால் என் கணம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஸோ அவ்வளோ தூரம் நம்ம தகப்பனுக்கு கொடுக்குற கணத்தையும் எஜமானுக்கு கொடுக்குற பயத்தையும் நம்ம ஆண்டவர் கொடுக்குறோமா? எவ்வளோ டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறோம் ஆண்டவருடைய விஷயங்களை, எவ்வளவோ காரியங்களை. தயவு செஞ்சு சிந்திச்சு பார்ப்போம் பிரியமானவர்களே. மத்தியானம் நம்ம இதோட முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். எப்படி, என்ன தெரியுமா? இந்த ரெண்டு கம்பிகளினால, ஸ்ட்ராங்கான கம்பிகளினால் செஞ்ச அந்த கூண்டிலிருந்து தேவன் நம்மளை எப்படி வெளியே எடுக்கிறாரு, நம்ம என்ன செய்யணும் அதுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மத்தியானம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், சின்ன ஜெபம் பண்ணிடலாம். அன்புல பிதாவே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக எங்களோடு அப்பா நீங்கள் பேசுனதுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீங்கள் வந்து எங்கள் மத்தியில் ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தில் நீங்கள் பேசுனதுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே. அப்பா இவர் என்றுமே இல்லை, இவர் எதுவுமே இல்லை சுவாமி. உங்கள் நாமம் மாத்திரம், இயேசு கிறிஸ்து நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும். உங்கள் சித்தம் இந்த நாளில் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் பரலோகத்தில் நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்களோ அது இந்த நாளில் பூமியில் எங்கள் இடத்துல செய்யப்படுவதாக ஆண்டவரே. அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இப்போ இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.